வெல்கம் டு நலவாழ்வு. இன்னைக்கு நலவாழ்வுச்சல் நம்ம பார்க்க போறது குழந்தைகளுக்கு நெஞ்சு சொல்லி நீங்கிறதுக்கான வெற்றிலையை பத்தி தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இதுக்கு அதிகமா நீங்க கேள்விகள்லாம் அதிகமா கேட்டுருந்தீங்க, அதுக்காக தான் திரும்பவும் இந்த வீடியோ நான் போடுறேன். இது வந்து எப்படி செய்யணும்னு, அதே மாதிரி எப்படி அது கருப்பாகாம எப்படி நம்ம செய்யணுங்கிறத நான் இந்த வீடியோல காமிக்கிறேன். பாத்துக்கோங்க. இதுல வந்து நீங்க கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயும் அதுக்கப்புறம் வெற்றிலை, அதுக்கப்புறம் ஒரு நல்லெண்ணெய் தீபம் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நீங்க ஏன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நல்லெண்ணெய் தான் வந்து அந்த சளியை கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது நல்ல எண்ணெயை வந்து நீங்க நெஞ்சிக்கு நம்ம தடவுனோம்னா அது வந்து வெப்பநிலையை வந்து சரிசமமா வச்சிருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல அப்படின்னா நீங்க வந்து அவங்க பியூர் நல்லெண்ணெயா இருந்ததுனால அவங்க வந்து சளி இருக்கிற பட்சத்துல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை வந்து அவங்க வந்து குடிப்பாங்க. குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த சளி நெஞ்சு சளிலாம் கரைஞ்சி வந்துடும் வெளியில. அதனால நீங்க நல்லெண்ணெயை வந்து பயப்படாம நீங்க இதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு துளிதான் யூஸ் பண்ண போறீங்க, மற்றபடி யூஸ் பண்ண போறது கிடையாது. நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்துல நீங்க வேற என்ன யூஸ் பண்ணுதுன்னு கேட்டப்ப பாத்தீங்கன்னா நல்லெண்ணெயை தவிர நீங்க தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து நல்லெண்ணெய்க்கு ஈக்குவலா அது அதிகமா வந்து கொடுக்காது. ஏன்னா நல்லெண்ணெய் வந்து நெஞ்சுக்குள்ள சீக்கிரமா ஊடுற, அதாவது தோல்ல வந்து, அதாவது உடல்ல வந்து சீக்கிரமா அது ஊடிடும். மத்தபடி வேற எண்ணெய்லாம் அதிகமா ஊடிடுவாது. அதனால நீங்க இது போட்டீங்கன்னா சரியாயிரும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு சளி வந்து கொஞ்சம் இருக்குமேது, இந்த வெத்தலையை நீங்க போட்டுட்டீங்கனாவே அவங்களுக்கு அந்த சளி எல்லாம் கரைஞ்சிட்டு வந்துடும் வெளியில. அதனால நீங்க ஆரம்பத்திலே இது செஞ்சுக்கோங்க. அதிகமா முத்தனத்துக்கு அப்புறமேட்டு செஞ்சீங்கன்னா ஒரு 12 நாளாவது செய்யற மாதிரி வரும். ஒரு 3 days செய்யற மாதிரி வரும். 3 days வந்து பாத்தீங்கன்னா நீங்க நைட்ல, அதாவது குழந்தைங்க தூங்குற டைம்ல நீங்க வந்து இதை நீங்க போடலாம். போட்டிட்டு நீங்க எந்த டைம் வேணாலும் போடலாம். இந்த டைம் தான் போடணும் அவசியம் இல்லை. இத்தனை மணி நேரம் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வெத்தலை வந்து கீழே விழுகிற வரைக்குமே அவங்க நெஞ்சில இருக்கலாம். அதாவது நீங்க வெத்தலைய நீங்க போட்டுட்டு அவங்க சட்டைக்குள்ள வச்சிருங்க. அப்படின்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் சட்டையை போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டீங்கன்னா அவங்க நைட்டு ஃபுல்லா அவங்களுக்கு வந்து அந்த வெத்தலையோட ஸ்மெல் வர்றதுனால அவங்க மூக்கடிப்போ இல்லை நெஞ்சு சளி இந்த மாதிரி எதுவும் இல்லாம அவங்க நல்லா தூங்குவாங்க. நீங்க இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட் எல்லாம் கிடையாது. எத்தனை ஏஜ் வேணாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன குழந்தை, 1 மாசம் குழந்தையில இருந்தோ அப்படி இல்லைன்னா 100 வயசு தாத்தா வரைக்குமே நீங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து அதிக நாட்கள் போடுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்க வந்து இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணதுனால அதனால இது சைட் எஃபெக்ட்ஸ் வராது. நீங்க வெளியில தான் யூஸ் பண்ணீங்க. அது இல்லாம இது இயற்கை தான். இந்த இயற்கை மருத்துவத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். அதுவும் ஒரு இயற்கை தான். அதனாலதான் நீங்க இந்த வெட்டலையுமே ஒரு இயற்கை தான். ஆனாலும் வெளியில தான் யூஸ் பண்றோம் குழந்தைங்களுக்கு. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அது வரவே வராது. அவங்க சளியெல்லாம் வந்து அவங்களுக்கு கரைஞ்சிட்டு வந்துடும். நீங்க பயப்படவே தேவையே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில கிளைமேட்ல வந்து கூலிங் ஆகும். சப்போஸ் வெத்தலை கூலிங்கா, அதாவது அவங்க நெஞ்சில போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெத்தலை வந்து ஜில்னஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க எடுத்துடலாம். மற்றபடி வேற கிளைமேட்ல எல்லாம் நீங்க வந்து ஃபுல் நைட்டும் போடலாம். சப்போஸ் உங்களுக்கு கூலிங் ஆகல, வெத்தலை வந்து நல்லாவே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதை நைட்டு ஃபுல்லா, அதாவது நைட்டு நீங்க அவங்க தூங்கும் போது போட்டீங்கன்னா காலையில அவங்க எழுந்திருச்சு அதாவது தானா கீழே விழுற வரைக்குமே நீங்க விட்டுருங்க. மற்றபடி நீங்க காலையிலயோ மதியமோ நீங்க எந்த டைம் வேணாலும் போடலாம். அதுக்கு சாப்பிட்டதுக்கு பிறகோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எத்தனை மணி நேரம் வேணாலும் போடலாம். அவங்க நெஞ்சில எத்தனை மணி நேரம் இருக்குதோ அதுக்கு அதுபடிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எப்படி வந்து நான் இதை செய்யறதுன்னு சொல்றேன். ஆனா மெழுகுல தான் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மெழுகு போய் ஒட்டிக்கும். நீங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு தீபம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது விளக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு கப்புல வந்து நீங்க நல்லெண்ணெயை ஊத்தி ஒரு காட்டன் திரிய போட்டு நீங்க அதை செஞ்சுக்கலாம். அது மண்ணு விளக்கு தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சாதா விளக்கு கூட நீங்க வச்சிருப்பீங்க. ஒரு பித்தளை விளக்கோ இல்ல எந்த விளக்கோ இருந்தாலும் சரி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி விளக்கே இல்லாத பட்சத்துல நீங்க வந்து அதுல, சில வீட்டுல பாத்தீங்கன்னா விளக்கே இருக்காது, அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கப்புல நல்லெண்ணெயை ஊத்தி நீங்க திரி போட்டு நீங்க அதை செஞ்சுக்கலாம். நீங்க சப்போஸ் உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்துல நீங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாலும் லைட்டா ஒரு துளி தான் போடுறீங்க, வேற எதுவும் செய்ய போறது கிடையாது. அதாவது நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்துல அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இருக்கிற பட்சத்துல அதை யூஸ் பண்ணாதீங்க.
ஏன்னா நீங்க வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதாவது இப்ப நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு சப்போஸ் குழந்தைங்களுக்கு மூக்கடைப்பு இருந்தா கூட மூக்குல வந்து லைட்டா மேல அப்ளை பண்ணீங்கனாவே அவங்களுக்கு மூக்கடைப்புல நீங்கிரும், அந்த அளவுக்கு அதுக்கு குணம் இருக்கும். அதனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யுதுன்னு நான் மறுபடியும் ஒரு வீடியோ காமிக்கிறேன், ஏன்னா சில பேத்துக்கு வந்து கருப்பாகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால அது எப்படி செய்யணுங்கிறத நான் காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து நீங்க ஒரு துளி மட்டும் நீங்க அப்ளை பண்ண போதும். ஏன்னா அது சூடாவும் சூடாவா அதுல இருக்கிற வெத்தலை இருக்கிற எசன்ஸு அப்புறம் நல்லெண்ணையும் சேர்ந்து கலந்து வந்துடும். அதனால நீங்க ஒரு துளி அப்ளை பண்ணாமே உங்களுக்கு வந்து அந்த வெத்தலைய நீங்க வந்து சூடு பண்ண பண்ண அதோட உள்ள இருக்கிற நீர் மாதிரி இருக்கிற தன்மையெல்லாம் வெளியில வர்றதுனால அதிகமா நல்லெண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா திரி வந்து அதாவது நீங்க லைட்டா கொஞ்சமா வச்சுக்கோங்க, தீபத்தை கொஞ்சமா வச்சுட்டு நீங்க அப்படி மேல பண்ண மீது இங்கதான் கருப்பா வரும், இந்த கருப்பு பிளாக் கலர் வரும். நீங்க அந்த சென்டர்ல நீங்க வந்து இந்த மாதிரி மடிச்சு வெத்தலைய மடிச்சு நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்கா ஆகாது. அதனால நீங்க பண்ணுங்க, இதே மேல தீபத்துல காமிச்சீங்கன்னா அந்த கருப்பாயிரும். அதனால நீங்க சென்டர்ல செய்யற மாதிரி பாத்துக்கோங்க. வெத்தலையோட வாசம் வரும், வாசம் வர வரைக்குமே நீங்க அதாவது வெத்தலையில முழுசா நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க முழுசா நீங்க பண்ணிருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழந்தைங்க பொறுக்குமோ அந்த அளவுக்கு சூட்லா அப்படியே நீங்க பண்ணி உடனே நீங்க அவங்களோட நெஞ்சில வச்சிருங்க. அதே மாதிரி இன்னொரு வெத்தலையும் பண்ணி ஒன் பை ஒன்னா வைங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரே டைம்லயே ரெண்டு வெத்தலையும் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது ஆறி போயிரும், சூடு இருக்காது. அதனால நீங்க செஞ்சீங்கன்னா அதான் சூட்டோட போட மீது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த மூக்கடைப்பு எல்லாம் நீக்கி கொடுத்துரும். நீங்க இதை பயப்படவே தேவையே இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்க அந்த சென்டர்ல அதாவது அந்த நெருப்போட சென்டர்ல நீங்க பண்ணுங்க, மடிச்சு மடிச்சு நீங்க பண்ணலாம். இந்த ஸ்மெல் வரும், அது அப்படியே வந்து நீங்க வந்து குழந்தைங்களோட மார்பில் இப்படி நீங்க திருப்பி போட்டு வருங்க. இந்த காம்பை எடுத்துருங்க, திருப்பி போட்டு அதாவது இந்த இடத்துல நம்ம சூடு பண்ணணும், அதனால அவங்க மார்பில் இப்படி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வெத்தலை எடுத்து நீங்க காம்பை நீக்கிட்டு லைட்டா ஒரு துளி நல்லெண்ணெய் மட்டும் நீங்க தடவி அதுக்கப்புறமேட்டு நீங்க போடுங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டட் கிடையாது, டைமிங் கிடையாது. நீங்க வந்து கரெக்டாக 3 times தான் போடணும் அவசியமே இல்லை, நீங்கள் 5 times கூட போடலாம். குழந்தைங்களுக்கு அதிகமாக சளி இருக்கு தொந்தரவு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதிகமாக கூட போடலாம், இதில் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது அவங்களுக்கு. நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் எந்த ஏஜ் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எந்த ஏஜில் இருக்கிற குழந்தைக்கோ 10 வயசு குழந்தைக்கோ கூட போடலாம். இல்லை உங்களுக்கு கூட அதிகமாக சளி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நெஞ்சில் போட்டுட்டு கூட நைட்டு படுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, குழந்தைங்களுக்கோ கொஞ்சமா சளி இருக்கமேதே இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு உடனே அந்த சளியெல்லாம் நீங்கிரும். இந்த சென்டர்ல பண்ணுங்க, நீங்க மேல பண்ணீங்கன்னா இந்த பிளாக் கலர்ல பட்டு வரும். அதனால நீங்க சென்டர் பண்ணுங்க, அந்த வெத்தலை கொஞ்சம் வெடிக்கும், வெடிக்கும் போது நீங்க அதோட வாசத்தை உணர்வீங்க. இதை வந்து அப்படியே நீங்க குழந்தைங்களோட மார்பில் அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு வெத்தலை இருக்கும், மெடிஷனுக்குன்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க கருப்பு வெத்தலைன்னு சொல்லி, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை வெத்தலைங்கிறது வந்து அவங்க சாப்பிட்ற நம்ம சாப்பிட்ற வெத்தலை, அதனால் நீங்கள் கருப்பு வெத்தலை வந்து மெடிஷனுக்காக யூஸ் பண்ணுற வெத்தலை. இது வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.